ஹே ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா, சின்சேனில் இருக்க கோஸ்ட் எபிசோட் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்சேனோட ஸ்கேர் லைனுக்கான பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் அது பார்த்துட்டு வாங்க, இல்லைனா அது வந்து புரியாது. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் லிட்டில் ஸ்டார். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் தான். நம்ம பசங்களை வந்து வெளியில் போக ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களால வந்து முடியாது, ஏன்னா அந்த லைன் வந்து உள்ளே வந்து வச்சுக்குவோம். ஸோ அப்போ வந்து மசாவுக்கு முன்னாடி நிற்கிற ஆள் வந்து சொல்லுவார், இந்த லைனோட ஸ்கேரி சீக்ரெட்டே வந்து இதுதான், நீங்கள் ஒன்ஸ் இந்த லைனுக்குள்ளே உள்ள வந்துட்டிங்கன்னா உங்களால் திருப்பி வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீங்கள் வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா வேறு யாராச்சும் நீங்கள் வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ஏதோ அறகுறையாக வந்து சொல்லுவார். ஸோ இதை கேட்டு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து பயந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து காசாமா மாசா எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சின்சான் வந்து நல்ல வளர்ப்பா, இனி நேனியோட வளர போக முடியாது அப்படின்னு வந்து கலாய்க்கிறான். நம்ம கசமாக இதை கேட்டு கடுப்பாயிட்டான். ஏ சின்சான் உனக்கு வேறு விளையாட நேரங்காலமே இல்லையாடா அப்படின்னு வந்து கடுப்பாயிடறான் நம்ம கசமாகவும் வந்து. இங்கே அந்த ஆள் பார்த்துட்டு இந்த ஆள் இப்போ ஆளுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம இவருக்கு ஒரு பேர் வந்து வச்சிடலாம், என்ன பேர்னா வந்து மிஸ்டீரியஸான பர்சன், இல்லை வேணால் அப்படியே கூப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் ஒன்ஸ் இந்த லைனுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா வெளியில் போக முடியாது, ஸோ நீங்கள் சண்டை போடாதீங்க, எல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதை கேட்டு நம்ம போச்சானும் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுவான். அப்போ நம்ம போச்சான் வந்து சொல்லுவான், நம்மளுக்கு பதிலாக வேற யாராச்சும் நிற்க வைக்கலாமா அப்படின்னு வந்து. சரி இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நம்மளுக்கு பதிலாக வேற யாராச்சும் நிற்க வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து இவங்க நாலு பேர் வந்து யோசிக்கிறாங்க. இவங்களும் வந்து ரோட்டில் அந்த சைட் போயிட்டுருக்க எல்லாரையும் வந்து கத்தி கத்தி வந்து கூப்பிட்டுருவாங்க, பட் ஆனால் யாருமே வந்து கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்து போயினே இருப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது, இவங்க கூப்பிட்றது அவங்களுக்கு யாருக்குமே வந்து கேட்கல, ஏன்னா இந்த லைனோட ரகசியம். ஸோ அந்த டைமில் வந்து நனாக்காக்கோ வந்து அந்த சைடு வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சின்சான் வந்து, நனாக்காக்கோ நீங்கள் எப்படிக்கா இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த லைனை விட்டு வந்து சின்சான் வந்து வெளியில் வந்து போயிடுவான். இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, நம்ம சின்சான் எப்பட்றா வெளில போனோம் அப்படின்னு வந்து இவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம சின்சான் வந்து ஜாலியாக நடந்து போயிட்டு போனானா காக்காவோட பேசினே வந்து, இவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல எப்படி இவன் வெளில போனான்னு. இவங்களும் வந்து வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் இவங்களால வந்து வெளியிலே வந்து போக முடியல. அப்போ நம்ம மசா முன்னாடி நிற்கிற ஆள் வந்து சொல்கிறாரு, இப்போ தான்ப்பா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், அந்த லைனை விட்டு வெளியில் போன ஒரு ஆளை நான் மொதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் அந்த லைனுக்குள்ளே வந்துட்டு அவங்களால சத்தியமாக வந்து வெளில போக முடியாது, அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி வெளில போனால், அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இந்த பக்கம் வந்து காமிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மசா கசாமா போச்சான் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே வந்து தெரில. அப்போ சின்சான் மட்டும் எப்பட்றா வெளில போனா அப்படின்னு வந்து யோசிச்சுனே வந்து இருக்காங்க. அப்போ போக்கு வந்து ஒரு இது வந்து தோணுது, அவன் வந்து நனா காக்கா மேலே வந்து உண்மையான ஒரு லவ் வந்து வச்சுருக்கான், அதனால தான் அவனால் வந்து வெளியில் போக முடிஞ்சுது, நம்ம வந்து யார் மேலேயும் வந்து லவ் வச்சுக்கல, அதனால தான் நம்மளால் வந்து வெளில போக முடில அப்படின்னு வந்து நம்ம போச்சான் வந்து சொல்லுவான். ஸோ நம்மளுக்கும் வந்து யாராச்சும் ட்ரூ லவ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ நம்ம கசாமாவும் வந்து, ஆமாம் அப்போ ஒருத்தவங்க மேலே உண்மையான லவ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க இந்த லைனை விட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அப்போ தான் வந்து நம்ம ஐச்சான் வந்து காரில் வந்து வரா. ஸோ அப்போ வந்து சின்சான் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து பைனாகுலர் வச்சு வந்து தேடிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாவும் வந்து ஐ ஐச்சான் எப்படி இருக்க அப்படின்னு வந்து வந்து ஒரு மாதிரி வந்து உருக ஆரம்பிச்சிருவான். ஓகே நானும் வந்து ஐச்சான் மேலே வந்து உண்மையான லவ் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து வெளில போய் காமிக்கிறேன் அப்படின்னு வந்து வந்து ஸ்டைலாக வந்து சொல்லுவான் மசாவும் வந்து. அப்படி வெளில போகும்போது தான் வந்து மசாவுக்கே வந்து தெரியுது அவனால் வந்து இந்த லைன் விட்டு வெளியில வந்து போக முடியல அப்படின்னு. ஸோ ஏன் என்னால் மட்டும் வந்து வெளியில் போக முடியல அப்படின்னு வந்து நம்ம மசாவை வந்து ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிடுவான். அப்போ நம்ம கசாமாவும் வந்து சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு பேட் ஐடியா, நீ வந்து ஐச்சான் மேலே வந்து உண்மையான வந்து லவ் வச்சுக்கல அப்படின்னு வந்து சொல்லுவான். நம்ம கசாமா வந்து யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம கசாமாவும் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து உள்ளே போயினே வந்துருக்காங்க அந்த லைனுக்குள்ளே, அந்த ஸ்கேரியான லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே எழுத்திட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து காமிக்கிறாங்க, பார்க்கில் நேனி வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பா. ஸோ அப்போ நம்ம
நேனுமே வந்து எல்லா ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக வந்து ரோல் ஓவர் அப்படின்னு வந்து எழுதுவான். அப்போ வந்து இன்னும் வரலையே அவங்க அப்படின்னு வந்து நேனி வந்து காண்டாடுவான். ஸோ இப்போ நான் நேனியும் வந்து யோசிக்கிறேன், அங்கே வராங்களா இல்லை வரலையா அப்படின்னு வந்து. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மசாமாவும் சி மசாவும் வந்து எங்கே போகிறதுன்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம கசாமாவும் வந்து எனக்கு சரியாக தெரியல, எங்கேயோ போக வேண்டிய இடத்துக்கு தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சோகமாக வந்து சொல்லுவான். ஏன்னா எல்லாருமே வந்து சோகமாகிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஷின்சானும் வந்து நான் வந்துட்டேப்பான் அப்படின்னு வந்து வந்துடுவான். நம்ம ஷின்சானும் வந்து அப்போ நம்ம கசாமாவும் வந்து சொல்லுவான், ஷின்சான் உள்ளே வராத ஹெல்ப்புக்கு போய் யாரையோ கூப்பிட்டு அப்படின்னு வந்து சொல்லுவான். நம்ம கசாமாவும் வந்து தள்ளி போயிடு தள்ளி போயிடு அப்படின்னு நம்ம கசாமா வந்து கத்தினே இருக்க, அதெல்லாம் காலில் வாங்காத நம்ம ஷின்சான் வந்து அப்படியே வந்து லைனுக்குள்ளேயே வந்து வந்துட்டு இருக்கா. அவள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைனுக்குள்ளே வந்தவன் லைனுக்கு உள்ளே வந்து வந்துட்டான். அவள் தான் எல்லாம் முடிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம இதுங்களாம் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்டா உள்ளே வந்து சாவுற, நாங்கள் தான் சாவோம்னு பார்த்தா நீயுமாடா வருவே அப்படின்னு வந்து செம்மா காண்டிடுறாங்க. இப்போ உன்னாலே வெளில போக முடியாதா அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம சின்சான வந்து வெளில போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். நான் அவனால் வந்து முடியல. பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயினே வந்து வராங்க. அப்போ அந்த லைனோட பாதி எண்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த லைனோட இதில் வந்து ஒரு ஷாப் மாதிரி வந்து ஒன்று இருக்கும், மேலே ஒரு ரெட் கலரில் வந்து போர்டு இருக்கும், பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்னப்பா போர்டு இது அப்படின்னு வந்து நம்ம கசாமாவும் வந்து படிக்க ட்ரை பண்ணுவான். கசாமா படிக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே வந்து அந்த இதுவும் அந்த லெட்டர்ஸில் வந்து ரொம்பவும் வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கசாமாவிலையும் வந்து படிக்க முடியல. அப்போ வந்து நம்ம போச்சானும் வந்து சொல்கிறான், இது ஒரு ஸ்கேரியான பிளேஸ் தான்ப்பா, ஏன்னா உள்ளே போகிறவங்க யாருமே வந்து வெளியில் வர மாதிரி தெரில அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ இப்போ உள்ளே போனால் என்ன தான் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம மசா வந்து பொம்மினே இருக்கா. அப்போ மசாவுக்கு முன்னாடி இருக்கிற ஆள் வந்து போன டைம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல, மசா நீ தான்ப்பா முதல்ல இருக்க, நீ உள்ளே போகும்போது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லு அப்படின்னு வந்து பின்னாட்டுக்கெல்லாம் கலைப்பாங்க. அப்போ நம்ம மசாவுமே வந்து ரொம்ப வந்து பயந்துருவான். ஸோ இப்போ அந்த ஸ்கேரிலும் வந்து ஒரு ஒரு ஆளே வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் உள்ளே போகிற யாருமே திரும்பி வந்து வெளியில் வந்து வர மாதிரி வந்து தெரில. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாவுக்கு முன்னாடி நிற்கிற அந்த ஆள் வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ இப்போ நம்ம கசாமா எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பயந்துருவாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். அப்போ அந்த ஆளும் வந்து நான் உனக்கு உங்களுக்காக நான் வந்து உள்ளே வந்து வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏ இல்லை இல்லை நீங்களாம் வந்து வெயிட் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு வந்து மசா வந்து கண்ணா வேணா வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ நம்ம மசா முன்னாடி நின்றுட்டு இருக்க அந்த ஆளோட டேர்னும் வந்துடும், உள்ளே போய் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப வந்து வேடான்னு சொல்லுவார். ஸோ இப்போ அந்த ஆள் வந்து உள்ளே போயிட்டார். அந்த டைமில் வந்து கரெக்டாக நேனி வந்து ஒரு ஹீரோய்க்கான ஒரு மாஸான ஒரு என்ட்ரி வந்து தருவா. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேனியும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு, நான் அப்பா உங்களை கண்ணு குஸ்தேன், என்ன என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கண்ணா வேணா உங்களுக்கு கத்த ஆரம்பிப்பா, நானும் உங்களுக்காக அந்த ஸ்கிரிப்டெலாம் இதில் நீங்கள் என்ன தான் பண்ணிருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கண்ணா வேணா உங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிருவா நம்ம நேனி வந்து. ஸோ அப்போது நம்ம நேனி உள்ளே வராதிங்கன்னு சொல்கிறான். ஆனால் நேனியும் வந்து உள்ளே வரல. அப்போது அந்த திடீர்னு வந்து அந்த ஸ்கேரியான லைன் வந்து காத்தடிச்சு அப்போ நேனி கையில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்டு ஃபுல்லாகவே வந்து பறந்துடுது. ஸோ அப்போ நம்ம நேனி கையில் இருக்கிற ஸ்கிரிப்டும் வந்து பாதி வந்து பறந்துடும். ஸோ அதில் வந்து கடைசி பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஓவர் அப்படின்னு வந்து எழுதியிருப்பா. அந்த அது போய் அந்த செவுத்தில் வந்து பட்டே ஒரு மாதிரி வந்து லைட்டில் வந்து வர ஆரம்பிக்குது. பார்த்தா வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வந்து நார்மலாக ஆயிடுறாங்க. இது பார்த்தா நம்ம கசாமாக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து. ஸோ அப்படியே அந்த இடத்துல இருக்க அந்த மிஸ்ட்ரியான லைனும் வந்து மறைஞ்சு போயிடுது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம நேனி கையில் இருக்கிற அந்த பேப்பரில் வந்து லாஸ்ட்டாக வந்து ரோல் ஓவர் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதனால் வந்து முடிஞ்சுதா அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்டோர் இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி புல்வெளியாக வந்து மாறிடுது. ஸோ இந்த எபிசோடோட எண்டு வந்து இதுதான். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த எபிசோடில் என்ன புரியலனா, இது என்ன ஸ்டோர், இது எதுக்கு இப்படி இந்த ஸ்டோரி வந்து எல்லாலையும் வந்து உள்ளே எழுதிட்டு இருந்துச்சு, உள்ளே போனவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து எனக்கே வந்து தெரியல. ஏன்னா இந்த எபிசோடு வந்து இதோடு வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு பேன் பண்ணப்பட்ட அந்த எபிசோடு, முக்கியமாக சின்ன பசங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு வந்து நான் இந்த எபிசோடே வந்து பேன் பண்ணேங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபைனலாக சொல்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.